அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி ஆகிங்களா? கோயம்புத்தூரிய முக்கியமான கொரோனா வைரஸ் அப்டேட் இன்னைக்கு வந்திருக்குங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமாயிருக்கு, அதாவது 2645. என்னதான் அதிகமானாலும் அல்ஹம்துலில்லாஹ் மரணங்கள் எதுவும் பதிவாகல. அதே போல ஐசியூ கேஸ் பாத்தீங்கன்னா 12, கொரோனா வார்டில் பாத்தீங்கன்னா 66 பேர் இருக்காங்க. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த சதவீதம் பாத்தீங்கன்னா 96.5% பதிவாகி உள்ளது. என்னடா கேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு சொல்லி பயப்பட வேண்டாம். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெத்து, அப்புறம் இந்த ஐசி கேஸ், கொரோனா வைரஸ் பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாகல. அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து இந்த கொரோனா அப்டேட் சொல்லும் போது நீங்க வந்து கண்டிப்பா கவனிக்க வேண்டியது மரணம், ஐசி கேஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா வார்டில் எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க. ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா ஜூலை 2021 கிட்டத்தட்ட வந்து 1150 கொரோனா வார்டுகள் நிரம்பி இருந்தது. அதனால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க, கட்டுப்பாடுகள் போட்டாங்க, எக்கச்சக்கமா என்னென்னமோ போட்டாங்க. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா என்னதான் இந்த கேசஸ் அதிகமானாலும் இந்த மூணுமே வந்து அதிகமாகல அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கோயம்புத்தூருடைய முக்கியமான நியூஸை பாக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்ன அப்டேட், அதாவது பிசிஆர் டெஸ்ட் எடுக்க சென்னைக்கு வரும்போது கரெக்டா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு கால் பண்ணாலே நான் வந்து பிக்கப் பண்ணிப்பேன். அப்படி இல்லாட்டி கொரோனா வருது, அப்படி இல்லாட்டி பல்லாவரம் பஸ் ஸ்டாப் பேக் சைட் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் லாட்ஜ் இருக்கு, அதாவது ஜனதா தண்டர் பக்கத்துல. இன்ஷால்லா நீங்க வாங்க, ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்போம். ஓகேவா? இப்ப வாங்க மிக முக்கியமான ஒரு தகவல் பார்ப்போம். திருச்சி விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க. எப்ப இருந்து ஸ்டார்ட்னு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதியிலிருந்து, அதாவது 8ஆம் தேதி நைட்டு 9ஆம் தேதி தொடக்கம், அதாவது 9ஆம் தேதி 12 மணிலிருந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரீசன் என்னன்னா நிர்வாக காரணத்துக்காக. இதுல பாதிக்கப்படுற நாடுகள் பாத்தீங்கன்னா குவைத் கூட பாதிக்கப்படுதுங்க. குவைத், துபாய், ஷார்ஜா, மலேசியா, சிங்கப்பூர், கொழும்பு, இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்றுமதி வந்து திருச்சியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள், அப்புறம் இந்த வணிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யறாங்க. இதனால அவங்களுக்கு எக்கச்சக்கமான லாஸ், ஏன்னா நம்ம வந்து குவைத்தில் பார்க்கலாம் லூலு ஹைப்பர் மார்க்கெட், அப்புறம் கிராண்ட் ஹைப்பர், அப்புறம் வந்து பக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும், கரும்பு உட்பட. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்குமா கிடைக்காதா தெரியல, ஏன்னா வந்து ஒரு தடை விதிச்சிருக்காங்க. இது எப்போ சரியாகும் தெரியல. அடுத்த தகவல் பார்ப்போம். குவைத்தில் இது வரைக்கும் பூஸ்டர் டோஸ் போடப்பட்டவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 523,000 பதிவாகி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் எப்பவும் மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.